பதவி ஏற்றோடனே உண்மையிலே ரெண்டு பேருக்கும் ஆப்பு வச்சுட்டாரு. உண்மையிலே மோடிஜி 2000 நோட்டை தடை பண்ணி, அதாவது முதல்வர் சித்தராமையா, அடுத்த டி கே சிவகுமார். ஏன்னா சிவகுமார் டி கே சிவகுமார் மேலே ஏற்கனவே அந்த விசாரணை வளையம் இருக்கு, சிபிஐ அடுத்த அமலாக்கத்துறை அந்த விசாரணை வளையம் இருந்துட்டு தான் இருக்கு. உண்மையிலே இது இந்த 2000 நோட்டு ஆப்பு வச்சதுக்கு தடை பண்ணது உண்மையிலே டி கே சிவகுமார், அடுத்த கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலே அந்த அரசியல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பு. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற பணம் இந்தியாவில் யாருக்கும் கிடையாது, இதுதான் உண்மை. அதாவது ஏற்கனவே நிறைய உலக லெவலில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்க பைசா, அந்த லேடிட்டு இருக்க பைசா கணக்கே கிடையாது. உலகத்தில் 5வது பெண்மணி, பணக்கார பெண்மணின்னு ஏற்கனவே நிறைய வெளிநாட்டு நியூஸ்களே வந்துட்டு நம்ம நாட்டில் நிறைய நியூஸ்லாம் வந்து இருக்கலாம். ஏன்னா 30 வருஷம் இந்த நாட்டை கீழே தோண்டி தோண்டி எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் வெள்ளக்காரன் தோண்டி எடுத்து போனான், அதுக்கு பிறகு வந்து பூரா இப்படி நம்ம நாட்டு பைசாவே பூரா தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இதில் வந்து பாருங்கள், வெளிநாட்டில் உள்ள பெரிய பெரிய நிர்வாகத்திலலாம் இவங்க பைசா ஊட்டி இருக்கும். ஏன்னா சும்மா இல்லை, பணம் எங்கிருந்து வருதுனாலும் அவங்களுக்கு இது உண்மையிலேயே அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ பணம் இருக்கும். அதனால பாருங்க, இந்த 2000 நோட்டு ஆப்பு காங்கிரஸுக்கு சரியான ஆப்பு. அடுத்த பதவியத்தை அன்னைக்கே ஒரு ஒரு பரிசா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் மத்திய அரசாங்கம் மோடிஜி. 2000 நோட்டை வந்து தடை பண்ணி, அதாவது அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு ஆப்பு தான், சாதாரண மக்களுக்கு எந்த இதுவுமே இல்லையே. பொதுமக்களுக்கு என்ன இருக்குது? பொதுமக்கள் தான் அவங்க 10,000 20,000 சம்பளம் வாங்கினாலும் அது மாதம் பூரா காலியாயிரும். அடுத்த வந்து இப்போ பூரா டிஜிட்டல் வந்ததுனால அந்த மக்களுக்கு அதுவும் அவசியம் இல்லை. பணம் சேர்த்து வரைக்கும் பூரா அரசியல் வழி தான் வைப்போம், இதுதான் உண்டு. ஃப்ரீ காங்கிரஸ் திமுக அடுத்தால அந்த ஸ்டேட் லெவலில் உள்ள கட்சிகள், அதாவது அடுத்த எலெக்ஷன் தேவைப்படுத்தும் அப்போ பெரிய பெரிய நோட்டை தான் வைக்கணும். உண்மையில அவங்களுக்கு தான் ஆப்பு இருக்கு. இதை பாருங்க, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே அந்த பணத்தை வந்து முடக்கி வச்சு அது போயிடும். அது வந்து அந்த பணம் வந்து ரொட்டேஷன் ஆனால் தான் அந்த நாடும் செழிப்பாகவும் பொருளாதாரமும் நல்லா வரும். ஆனால் இந்த அரசியல்வாதம் இப்படி பண்ணுறது இல்லை. எவ்வளோ பணம் வந்தாலும் பூரா அவங்க பூரா அவங்க கெஸ்ட் ஹவுஸில் அங்கே பூரா பதுக்கி வச்சிடுறது. பிறகு அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும்ல, அதான் மோடிஜி வந்து வச்சுருக்காரு. அதுவும் காங்கிரஸ் பதவி பிரமாணம் எடுக்கிறேன் அன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகத்தில். பாருங்க, இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு ரொம்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போது ஜெயிக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி தோற்ற அவங்க வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க. அதாவது எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு விதத்தில் தோற்றா கூட அவங்களுக்கு தெரியாது. எப்பமாவது ஜெயிக்காங்களா, அவங்களுக்கு தான் ஒரு இடத்துல ஜெயிச்சா உடனே சொல்லுவாங்க, நாங்கள் தான் திருப்பி வந்துடுவோம் மத்திய அரசாங்கத்தில். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 2024 காங்கிரஸ் ஜெயிச்சிடும், திமுக கூட்டணி ஜெயிச்சிடும்னு இப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டு ஜெயிக்கிறேன்னா உடனே அந்த இந்தியாவே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைப்பேன்.